மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் சொல் பற்றி படித்தோம் அல்லவா? சொல் எத்தனை வகைப்படும்? சொல் நான்கு வகைப்படும் என்று படித்தோம் அல்லவா? முதலில் பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் நாம் பெயர் சொல் பற்றி படித்து விட்டோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இன்றைய வகுப்பில் நாம் வினைச்சொல் பற்றி படிக்கலாம். வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அதாவது மாஜி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாடம் நடத்தி உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாடம் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் ஒரு செயல். அந்த செயலை பற்றி தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். அந்த செயலை தான் வினைச்சொல் என்று நாம் சொல்கிறோம். இப்போ சில எடுத்துக்காட்டுகளை பற்றி பார்க்கலாம். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, படித்துட்டு இருக்கா தானே, இது ஒரு வினை. இந்த பொண்ணு என்ன பண்றா, பாடுறா, இதுவும் ஒரு வினை. பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஓடிக்கிட்டு இருக்கா தானே, இதுவும் ஒரு வினை. இந்த பையன் என்ன பண்றா, நீர்ல நீந்திக்கிட்டு இருக்கா, இதுவும் ஒரு வினை. இதுதான் வினைச்சொல். இப்போ நம்ம இந்த வினைச்சொலுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இங்கு மாலினி நடனம் ஆடினார். இது மாலினி என்பது பெயர் சொல்லை குறிக்கிறது. ஆடினார், ஆடினாள் என்பது அவள் நடனம் ஆடக்கூடிய செயலை குறிப்பதால் இது வினைச்சொல். அடுத்தது சிற்பி சிலை செதுக்கினார். இதில் சிற்பி என்பது பெயர் சொல். செதுக்கினார், செதுக்கினார் என்பது அவர் செய்யும் செயலை குறிக்கிறது. அதனால் இது வினைச்சொல். அடுத்த எடுத்துக்காட்டு ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார். இதில் ஆசிரியர் என்பது பெயரை குறிக்கும் சொல். கற்பிக்கிறார் என்பது அவர் செய்யும் செயலை குறிப்பதால் இது வினைச்சொல். அடுத்தது பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுக. மயில் தோகையை விரித்து ஆடியது. வாணி கட்டுரை எழுதினார். இளம்பிறை உணவு சமைத்தார். ஆதிரை மரக்கன்றை நட்டார். கொத்தனார் வீடு கட்டினார். இதில் பெயர் சொற்கள் வினை சொற்கள் இரண்டுமே வந்துள்ளது. அதில் நீங்கள் பெயர் சொல் எது வினை சொல் எது என்று கண்டுபிடித்து எழுதவும். அடுத்த செயல்பாடு கதையில் வரும் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் பட்டியலிடுக. காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது. மான் தன் உயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது. மானை துரத்தி செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கிக் கொண்டது. வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில் அடைக்க முயன்றார். அப்பொழுது புலி வேடனை பார்த்து, என்னை கூண்டில் அடைக்காதே, விட்டுவிடு, நான் ஓடி போய்விடுகிறேன் என்று கெஞ்சியது. அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினார். உனக்கு இரக்கமே இல்லையா, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது புலி. அதற்கு வேடன், நீ ஏன் மானை துரத்தினாய், உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என கேட்டார். புலி அமைதியாய் இருந்தது. மாணவர்களே, இப்பொழுது நாம் ஒரு கதையை படித்தோம் அல்லவா? இந்த கதையில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் வந்துள்ளன. நீங்கள் இதில் இருக்கும் பெயர் சொற்கள் மற்றும் வினை சொற்களை கண்டறிந்து வரிசைப்படுத்தி அட்டவணைப்படுத்தி எழுதவும். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.